வணக்கம், இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஏற்கனவே தமிழம் மலையொலி இருக்கும் பொழுது எதற்காக தமிழம் மலையொலி 2.0 நீங்கள் தொடங்கணும். நாம் புதுசாக ஒரு வலையொலியை தொடங்குகிறோம், தமிழம் 2.0 அப்படிங்கிறது எதற்காக இதை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதற்கான காரணத்தை நம்மளே சொல்லிடுவோம். பல்வேறு நபர்கள் தங்களுக்கு தோன்றிய செய்திகளை எந்த செயல்பாட்டுக்குரிய காரணங்களாக முகநூலில் எழுதி விலாவாரியாக பேசுகிறதுக்கு முன்னாடி, நாமே இதற்கான காரணம், எதற்காக தமிழம் 2.0 என்கின்ற புதிய வலையொலியை தொடங்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். அதன் பிறகு இந்த காணொலி பதிவுக்கு கீழேயே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் புதிதாக தொடங்க இருக்கின்ற தமிழம் 2.0 அந்த வலையொலியினுடைய இணைப்பு பக்கத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் தயவுசெய்து பின்தொடருங்க என்பதையும் நம்ம வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம். இப்போ எதற்காக தமிழம் மலையொலி 2.0 என்பதை தொடங்க வேண்டும் என்ற கேள்விக்கு வந்து உண்மையிலேயே மிக முக்கியமான பதிலாக சொல்ல நினைக்கிறது வந்து, இந்த தமிழம் மலையொலி ஏற்கனவே அடிக்கப்பட்ட அதாவது தடைகளின் அடிப்படையில் சற்றேறக்குறைய தன்னுடைய ஆயுள் காலத்தின் இறுதியை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது 2 நாட்களுக்கு முன்னதாக யூடியூப் கம்யூனிட்டி வந்து ஒரு மெயில் எனக்கு அனுப்பிச்சிருந்தது. என்ன மெயில் அனுப்பிச்சிருந்தோம்னா, 2020 தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் மாவீரர் நாள் கூட்டத்தை நம்ம நடத்தியிருந்தோம். ஒருங்கிணைந்த மண்டலத்தின் சார்பாக கூட்டத்தை நடத்தியிருந்தோம். அந்த கூட்டத்தில் மாவீரர்களினுடைய அந்த பாடல் இருக்கு இல்லையா, தாயக கனிவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே, அந்த பாட்டு வரும் இல்லையா, அந்த பாடல் ஒலிக்க செய்து அந்த வீடியோ கிளிப்பை நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அது அப்பயே அப்லோட் பண்ணிட்டோம். அந்த நிகழ்வு முழுமைக்கும் அன்றைய தினமே அன்றையோ அடுத்த மறுநாளோ 2020 மறுநாளோ அப்லோட் பண்ணிட்டோம். ஆனால் பாருங்கள், இப்போது 2 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுடைய அந்த தமிழம் வலையொலியானது கம்யூனிட்டியினுடைய பாலிசியை மீறி இருக்கு, அதாவது இந்த பாடல் வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கிறீங்க, அந்த பாடலை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம், ஃபார் ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட்டு, அதன் காரணமாக நீங்கள் வலையொலியை வந்து அதாவது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரலையும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதற்குள்ளே நாங்கள் சில சர்வே எடுப்போம், அந்த சர்வேயில் நீங்கள் சக்ஸஸாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டினா இந்த வலையொலியை வலைதளத்தை நீங்கள் மறந்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்த முன்னெச்சரிக்கை இல்லை, ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு. இப்போ என்னென்னா, தமிழம் மலையொலியில் எல்லா வீடியோவையும் போடலாம், எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, முன்னாடி இருந்த மாதிரி தமிழம் மலையொலியினுடைய ஃப்ரீக்குவென்சி இருக்கு இல்லையா, அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகாது அப்படிங்கிறது தான். நீங்கள் யூடியூப்பை பொறுத்தவரையிலையும் ஒரு பெரிய கார்பரேட்டு எப்படி மனப்பான்மையோடு இருப்பாங்களோ, அல்லது ஒரு பெரிய நிறுவனம் எப்படி மனப்பான்மையோடு இருக்குமோ, அல்லது ஒரு பெருமுதலாளி உலக பெருமுதலாளி எப்படி ஒரு மனப்பான்மையோடு இருக்குமோ, அதே போல தான் யூடியூப்பினுடைய அல்காரிதமும் இருக்கும். இப்போ யூடியூப்பினுடைய அல்காரிதம் வந்து சிலருக்கு நிறைய வியூவர்ஸ் கொடுக்கறது, அதற்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அல்காரிதம் செய்கின்ற வேலை. அதில் முக்கியமானது என்னென்னா, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற அந்த வீடியோவினுடைய ஃப்ரீக்குவென்சி, வியூவரனுடைய டிராஃபிக்கு, இது ரெண்டையும் பொறுத்து தான் அந்த வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக பார்வையாளர்களை எட்டுறதும் அல்லது படுத்து தூங்குறதும். இது தான் இப்போ பார்த்திங்கன்னா, எப்பயுமே ஊரில் தள்ளுபட்டு வச்சவங்க அல்லது தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவங்க அப்படின்னெல்லாம் சில இது இருக்கும் பொழுது பார்க்குற பார்வையே வேறும், அதே போல் தான் வேறுபடும். அதே போல் தான் யூடியூப் கம்யூனிட்டிலையும் ஒரு வாட்டி ஸ்ட்ரைக் ஆகி மறுபடியும் அதை வந்து வெளியில் எடுத்து மறுபடியும் அதில் ஒர்க் பண்ணி மறுபடியும் பழைய அந்த பார்வையாளர்கள்ட்டெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. காரணம் என்னென்னா, இந்த அல்காரிதம் இட் செல்ஃப், அந்த அல்காரிதமே என்னென்னா பார்வையாளர்களினுடைய எண்ணிக்கையை குறைச்சிரும், இந்த வீடியோவுடைய ரீச் எண்ணிக்கையும் குறைச்சிடும். இதுதான் அந்த யூடியூப் அல்காரிதத்தினுடைய வேலை. அப்போ தமிழ் மலையொலி ஏற்கனவே ஒரு முறை வந்து காப்பிரைட்டை அடித்து, ஒரு முறையில் 2-3 முறை அடித்து நம்ம வந்து அந்த வீடியோவை ரிவோக் பண்ணிட்டோம், அதனால் அந்த சேனல் தப்பிச்சிச்சு. இப்போ என்னென்னா, யூடியூப் நிறுவனமே வந்து கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு எகின்ஸ்டாக நீங்கள் இருக்கிறீங்க, எதிராக இருக்கிறீங்க, அதனால் இந்த வலையொலியை நீங்கள் வந்து தற்காலிகமாக நாங்கள் வந்து
உங்களுடைய பார்வையாளர்கள், அப்புறம் இந்த மானிட்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த விளம்பரத்தினுடைய மதிப்பு அந்த இது இது எல்லாத்தையும் தடை பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறது. அது சுருக்கமாக சொல்லணும்னா, ஒருத்தனை உன்னுடைய நடமாட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டு அவன் உயிரோடு தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான். அவன் நடமாடாட்டினா அவன் உயிரோடு இருந்தும் பயன் இல்லை. அவன் நடமாடவே இல்லாமல் அவன் என்ன எல்லா நடமாட்டங்களையும் தடை பண்ணி வச்சுட்டு ஒரு இடத்துல அவனை ஸ்டாண்ட் பையாக வச்சுட்டு அவன் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட்டோட கதையை. அப்போ இதில் நம்ம 3 மாதம் தொடர்ந்து இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதை விட, ஒரு ஃபேஸ்புக்கு 10 முறை தடை செய்யப்பட்டாலும் 11 முறை தொடங்கிறது போல் இது ஒரு புதிய வலையொலியை நம்ம தொடங்கியிருக்கோம். பொதுவாக வந்து ஒரு வலையொலிக்கு 2 வலையொலி வச்சுருக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னெல்லாம் சில பதிவுகளை நம்ம பார்க்க முடியுது. தம்பி ஹிம்லர் அவருடைய வலையொலி பக்கம் தடம் பக்கம் வந்து முடக்கப்பட்டது. அதன் பிறகு புதிய வலையொலியாக ஹிம்லர் 2 ஏதோ பண்ணியிருக்கிறாப்புல. அந்த பதிவுகளில் சில பேர் வந்து எழுதியிருந்ததை என்னால் பார்க்க முடியுது. ஒரு வருமானம் இல்லாமல் 2வது வருமானத்திற்கு அடிபடுறாங்க, தமிழ் தேசியர்கள் ஏன் பொய்ய சொல்கிறாங்க அப்படின்னெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. உண்மையிலேயே அது மாதிரியான கமெண்ட்டுகளில் விடாதீங்க. ஏன்னா அதாவது தனக்கு தெரிந்த பக்கம் மட்டுமே ரொம்ப சரியாக இருக்குது. நம்மளுக்கு வந்து யூடியூப் அல்காரிதம் பற்றி நல்லா தெரியும், நம்ம வந்து இவங்க வேணும்னே செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பரவாயில்ல. யூடியூப் அல்காரிதத்தை பொறுத்தவரையிலையுமே என்னென்னா, ஒன்ஸ் பனிஷ்டு அதாவது குற்றம் சாட்டப்பட்ட அல்லது தண்டிக்கப்பட்ட ஒரு வலைகளுக்கான பார்வையாளர்களுடைய விகிதம், பார்வையின் நேரத்தினுடைய விகிதம் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக ரிடியூஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ அவர் வந்து அவருன்னு இல்லை, எவருவாக இருந்தாலுமே ரொம்ப காலம் அதிலேயே குப்பை கொட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது ராவணா வலையொலி ஏகலைவன் அவர் அண்ணனோடது வந்து முடக்கப்பட்டது, அதாவது முடக்கப்பட்டது வேறு, இன்னொருத்தவங்களால் ஹேக்ஸ் பண்ணப்பட்டது வேறு. இப்போ முடக்கப்பட்டதுன்னா அது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட், அதாவது யூடியூப் கம்யூனிட்டியே முடக்கினது. முடக்கின பிறகு அதை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒருவேளை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் முடக்கப்பட்டதுங்கிறது வந்து ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டம் மாதிரி. இங்கே அண்ணன் ஏகலைவன் அவர்களுடைய ராவணா வலையொலி ஹேக் பண்ணது வந்து இன்னொரு நிறுவனம் இன்னொரு இடத்துலேருந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அது சைபர் கிரைமில் போய் அது மீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மீட்டுட்டால் வந்து யூடியூப் கம்யூனிட்டிக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து அஸ் யூஷுவல் அதுக்கு என்ன ஃபீடு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் முடக்கப்படும் பொழுது என்னென்னா, இப்போது தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்களுடைய தம்பி வலையொலியும் முதல்ல முடக்கப்பட்டது. அதன் பிறகு அது 2 மாதம் டைம் கொடுத்தாங்க, அதன் பிறகு அதை எடுத்துகிட்டே வர முடியல. அப்புறம் அந்த இதையே டெலீட் பண்ணிவிட்டு புதிய தம்பி தான் போட்டு இது பண்ணிகிட்ருக்காப்புல. அதே போல் ஒரு வலையொலி முடக்கப்படுவது வந்து பனிஷ்மெண்ட்டாக நடந்துச்சுன்னா அந்த வலையொலியை தொடர்ந்து நடத்துறது ரொம்ப சிக்கல். அது வந்து நீங்கள் இன்னொரு பக்கம் நீங்கள் நல்லா யோசிக்கணும். இது ஒரு காசுக்காக செய்கிறாங்க, காசுக்காக தான் அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் ஒரே பார்வையில் பார்த்துடாதீங்க. காரணம் என்னென்னா, ஒரு கண்டென்ட் எடுத்து அதை போடுவதற்கு சில மணி நேரம் அவங்க செலவு செய்கிறாங்க. செலவு செய்கிறதுல வந்து நீங்கள் ஒரு அதாவது ஒரு 100 ரூபாய் ஒரு ரீச்சபிலிட்டி கிடைக்கணும்னா அந்த வீடியோ வந்து ஒரு 10,000 பேரை வந்து பார்த்துருக்கணும். அதாவது 10,000 பேருக்கு மேலே பார்வையாளர்களாக வந்த பிறகு தான் அந்த வீடியோவுக்கு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரலையும் கிடைக்கும். அப்போது பெரிய யூடியூப் நிறுவனங்கள் பெருசாகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டவுடனே லட்சக்கணக்கில் போயிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு 1 லட்சத்தை தாண்டும் பொழுது அவங்களுக்கு 10,000 ரூபா 15,000 ரூபா ஈஸியாக வரும். ஆனால் இங்கே எப்படின்னா 100 ரூபா தான் வரும். 1,000 ரூபாய் தாண்டுற சேனலுக்கு வந்து 100 ரூபா தான் வரும். அப்போது அவர் வந்து காசுக்காக எல்லாம் செய்கிறாங்க. இப்போ 2,000 3,000 வியூவர்ஸை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக அவன் வந்து வீடியோ போடுறான்னா அவன் வருமானத்துக்காக போடலை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிற ஒரே சிக்கல் என்னென்னா, ஆதரிக்கிறது எதிர்க்கிறது அதற்குள்ளேயே சர்ச்சைக்குள்ளே இருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நம்ம தட்டிட்டு இது அதன் பிறகு அதை நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பரிந்துரை செய்கிறீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி நாம் ஒரு சப்ஸ்கிரைபராக வந்து அந்த இடத்துல நம்ம தளத்தில் நின்று ஏதோ ஒன்று பிடிச்சதோ பிடிக்காதையோ தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக ஒரு சில கருத்துக்களை பேசுகிறாங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்போம் அப்படிங்கிறத தாண்டி, இவர் அவர் அண்ணாளுங்க, இவர் அன்றைக்கி அதை அப்படி பேசிட்டாரு, இதை இன்னைக்கு இப்படி பேசிட்டாரு அப்படிலாம் யோசித்து நம்ம கடைசியில் பாருங்களேன், இந்த பேசு தமிழாக பேசும் மாதிரி ஆட்களை வளர்த்து விட்டு நல்ல விலைக்கு கொண்டுட்டு போய் ஆரிய கூடாரத்தில் விற்றுட்டோம்.
அது மாதிரி தான் செய்கிறோம். இப்போ எனக்கே பாருங்களேன், நம்ம தமிழம் மலையொலி வந்து 2020 நம்ம தொடங்கினோம். சற்றிற்குறைய 700 மேலே வீடியோ போட்டிருக்கோம். அந்த அதோடய ஷார்ட் எடுக்கும் பொழுது, டோட்டல் சம்மரி எடுக்கும் பொழுது 700 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கிறோம். 44,700 சந்தாதாரர்கள் தான். இந்த 4 பின்னாடி தொடங்கிய எத்தனையோ வலை, இந்த பேசு தமிழாக பேசலாம் வந்து 2 முன்னாடி தொடங்குச்சு. 2 முன்னாடி தொடங்கின எத்தனையோ வலையொலியெல்லாம் போய் அவன் போய் விற்று போயிட்டான். ஆனால் நம்ம வந்து ஒரு அதாவது அது நம்மளும் அதை செஞ்சுருக்கலாம். நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கலான்னா, உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட்டுக்கு தொடர்பே இல்லாத ஒன்று எடுத்து வந்து முன்னாடி வச்சு அப்படியே தலைப்பில் வச்சு எல்லாத்தையும் ஈர்த்து அது மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அது ஒரு நோக்கம் இல்லை. அது வந்து ஒரு பார்வையாளர்களை தற்காலிகமாக ஈர்க்கும், நிரந்தரமாக ஒரு செய்தியை நம்ம மேலே இருக்கிற நண்பகத்தன்மை போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டுட்டு போகிறது. அப்போ இது முழுக்க முழுக்க வருமானத்துக்காக நடத்துகிறாங்க. இது நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டோம்னா 5,000,000 ரூபா அவங்களுக்கு கொட்டிடும் இப்படியான சிந்தனைகளை குறைந்தபட்சம் தமிழ் தேசிய தளத்தில் செயல்படுகின்ற யூடியூபர்ஸு யூடியூப்களுக்கு வந்து தவிருங்க, கொஞ்சம் நீங்கள் வளர்த்து விடுங்க. அப்புறம் தமிழ் தேசியம் மலரும்னா நீங்கள் பாருங்கள், தேர்தல் நேரத்தில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ பாருங்களேன், தடம் அந்த தம்பி ஹிம்லருடைய வலைதளம் வந்து இது மாதிரி பனிஷ்மெண்ட் ஆகி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அடுத்து 2 தமிழம் வலைதளமும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அடித்து அதற்கான இது பனிஷ்மெண்ட்டு லெட்டர் வருது. இப்போது 4 முன்னாடி பதிவேற்றம் பட்ட ஒரு காணொலியை கொண்டுட்டு வந்து இதனால தான் இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எதேச்சியெல்லாம் நடக்கலை, திட்டமிட்டு தான் நடக்குது. அப்போ திட்டமிட்டு நடக்கிறத நாமும் எதிர்கொள்ளணும், திட்டமிட்டு தான் எதிர்கொள்ளணும். அந்த திட்டத்தின் பாங்காத தான் நம்ம புதிய தமிழம் 2 பாகத்தை 2.0 நம்ம தொடங்குகிறோம். இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதை புதிய வலைதளத்திற்கான புதிய காணொலி புதிய தமிழம் 2.0 அந்த லிங்க் இருக்குது. தயவு செய்து உங்களை நீங்கள் ஒரு சந்தாதாரராக ஆக்கிக்கங்க, உங்களுடைய பின்தொடர்கிறவர்களையும் நீங்கள் சந்தாதாரம் ஆக்குங்க. என்ன ஒருவேளை 3 பிறகு இந்த தடைகள் முழுமையாக நீங்கின பிறகு இது நல்லா, அதாவது ஃபீடு, இந்த வலைவலிக்கான ஃபீடை வந்து யூடியூப் ஸ்டாண்டர்டு வந்து நல்லா கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஒரு தனித்த ஒரு அடையாளத்தோடு அந்த வலைதளத்தையும் நகர்த்துவோம் நடத்துவோம் என்பதை பதிவு செய்து எல்லாரும் ஆதரித்து நில்லுங்க. நம்ம ஒரு கூட்டு உளவியலுக்காக, கூட்டு சிந்தனைக்காக, கூட்டு முயற்சிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். இதில் அவங்க இவங்க என்றெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. தயவுசெய்து எல்லோரையும் ஆதரியுங்கள். நம்ம ஆதரிக்கிறவங்க கடந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கங்கிறத ஓரளவு பாருங்கள், பார்த்துட்டு ஆதரிங்க என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.